என்ன விஷயம்னா அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களாமே. பாஜி, இப்படி ஒரு நிலைமையில என்னால் வாழ முடியாது. நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன் பிஸ்டல் எடுத்துட்டு வா, நான் ஷூட் பண்ணிக்க போறேன். ஆனா என்னன்னாச்சு வாஜி? சென்னைக்கு டானா இருக்கிற இந்த பிஸ்தா, சமீபத்துல ஃபீல்டுக்கு வந்த இந்த சின்ன பசங்களை நான் எதிர்த்ததுனால இப்படி பயந்துகிட்டு வாழறது அவமானம், அவமானம், அவமானம். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சைலன்ட் சித்தா தான். அவனை போட்டு தட்டுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கெச் ரெடி பண்ணிருக்கேன். எந்த ஸ்பாட்னு சொல்லு? குழந்தைகளுக்கு பண்டிகைக்காக துணி வாங்குறதுக்கு நாளைக்கு நம்ம ஏரியால இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு வர்றான். வாஜி, வருவானா அவன்? இந்நேரத்துக்கு அவன் வந்திருக்கணுமே. கண்டிப்பா வந்துருவான். வந்துருவான். போறீங்களா? சரிடா சரிடா, வாங்கடா போலாம், போலாம்டா. டேய் வாங்கடா. ஹலோ, ஜெல்லோ ஏன் செல்ல அழுகுறாயோ? ஜஸ்ட் மிஸ். மிஸ் தப்பிச்சல வா. சரி, என்னங்க வயசானவங்கள இப்படி கண்ணு மண்ணு தெரியாம தலை விட்டுட்டு போறீங்களே? உங்களுக்கு கண்ணு தெரியல? நான் பேசுறத கேட்டுட்டு எதுவும் பதில் சொல்லாம எரும மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா மேனே சொல்லி கொடுக்கலையா? சாரி கேளுங்க, பாட்டி கிட்ட சாரி கேளுங்க. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காது கேக்கலையா? சாரி கேளுங்க. சாரி பாட்டி, கவனிக்கல. சாரி சாரி. அண்ணா, என்னாச்சுண்ணா? அண்ணே, என்னாச்சுங்கண்ணே? அவனை உள்ள போடுங்க சார். சார்,
சார், இந்த பிஸ்தாவை பிடிக்கிறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் மாட்டல, ஆனா இவன் உங்ககிட்ட ஈஸியா மாட்டிக்கிட்டான். இவங்க மாட்டினா அந்த சித்து கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வெளியே இருக்கிறத விட உள்ள இருக்கிறதே சேஃப்டின்னு அரெஸ்ட் ஆயிருக்கான். இல்ல சார், அந்த சித்துவை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தீங்கன்னா சென்னையில கொலா கொள்ள எதுவும் நடக்காதுல்ல சார். அந்த சித்துவை அரெஸ்ட் பண்ணுன்னா அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் சரியான ஆதாரம் நம்ம கிட்ட இல்ல. யோ, எவ்வளவு நேரம் வெட்டிட்டு இருப்ப, சீக்கிரம் முடியா. யோ, ஏன் சிசிங்களுக்கு கூட அவங்களுக்கு குடிக்கட்டான். ஈட்ட ஏற்கறதுக்கு தண்ணி குடிக்கிறியா தம்பி? இந்த சித்துவோட டென்ஷன் போகணும்னா இளநீ இல்ல, வாய்க்கு எள்ளு தடி நட்டா ஊத்தணும். என்ன இது பண்ணிடுறது? நான் உன் காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன். அவன் தப்பிக்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்றான். விட்டுறாதீங்க, விடாதீங்க, விட்டுறாதீங்க. ஹலோ, ஜனங்களை அடிக்கிறதும் கொள்றதும் தப்பு தானே? அருவாலை கீழே போடுங்க. குட் பாய். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எங்க சாரி சொல்லு, சாரி சொல்லு, சாரி சொல்லு. என்ன ஷூட்டிங்க? யார் சார் ஹீரோயின்? சீரியலா இல்ல ரியல்? மர்டர் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தா? என் லவ்வர் கொடுத்த டிரஸ்ஸை நாசம் பண்ணிட்டேன். ஓ, உதவியை லைஃப்ல மறக்க மாட்டேன். தேங்க் யூ நண்பா. ஏய், அண்ணா உனக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்காரு, பதிலுக்கு நீ அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல. இந்த மாதிரி டிரஸ் உனக்கு நிறைய வாங்கி தருவாரு. அண்ணன் பேர் தெரியாதா உனக்கு? உங்க அண்ணன் பேரை சொன்னாதானே தெரியும். சைலன்ட் சித்து. எனிவே, நீங்க என்ன ஃப்ரெண்ட்னு சொன்னீங்கல, அதுவே சந்தோஷம். இது உங்ககிட்ட தான் இருக்கணும். அதுல ஓபன் பண்ணா டோர் ஓபன் ஆகாதுப்பா. ஏய் வாயா, பரவால வாயா, லாக் வேஸ்டா போய்டும்ல. இந்தாக்கி இத வச்சு ஓபன் பண்ணிக்கோ. இல்ல சார், வேண்டாம் சார்,
பரவாயில்ல, வாங்கிக்கியா வாங்கிக்கியா. இந்த காரை பத்தி உனக்கு தெரியாது, ரொம்ப அதிர்ஷ்டமான காரு, ரொம்ப நல்ல காரு. ஆக்சுவலி இந்த காரை வாங்கினதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான. நீ ஒரு வேலை பண்ணு, இந்த காரை எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. எந்த மாதிரி அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் தெரியுமா? போயா போயா போயிட்டு வா. அட சொல்றது கேளியா இருந்தாயா? ஐயோ உனக்கு ஏன் இப்படி சொல்றது? காய்ச்சல் அடிக்குதா? ஐயோ ஆமா சார், மூணு நாளா எதுவுமே சாப்பிடல சார். டாக்டர் கிட்ட போகலாம்டா, என்கிட்ட பணமே இல்ல சார். பாவமே, தயவு செஞ்சு போலீஸ்ல மாட்டி விட்டாதீங்க சார். மேல உட்கார். ஐயோ பயப்படாதயா, நானும் ஒரு டாக்டர். இந்த மாதிரி காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுதான் என் வேலையே. கணக்காட்டு. ஆஹா, இந்த கண்ணுல காமால, இந்த கண்ணு நொல்ல கண்ணு. ஆஹா, எங்க வாய் ஆணு காட்டு. பல்லு வளர்க்கிற பழக்கமே இல்லையா? அதான் வாய் நாத்தடிச்சு உனக்கு ஜுரம் வந்திருக்கு. அண்ணா, யார் இவரு, என்ன ஆச்சு? மா, இவனுக்கு ஜுரம் அடிக்குது. என் பேக்ல பிரிஸ்கிரிப்ஷன் பேட் இருக்கும், கொஞ்சம் எடு. பிரிஸ்கிரிப்ஷன். $500 நினைச்சுக்க போதும். அங்க வந்தீனா உனக்கு சாப்பாடும் கிடைக்கும், மருந்தும் கிடைக்கும். ஷர்மி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு மூணு நாள் கழிச்சு என் கிளைண்ட் மலேசியால இருந்து வராரு, நாம ரெண்டு பேரும் அவரை போய் மீட் பண்ணலாம். என்ன விஷயம்னா, அவருக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் என்ன மாதிரி ஒரு டாக்டர், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். நீ அவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டா போதும், அங்கே கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடுற. இப்ப வேண்டாம், ஒரு மூணு மாசம் கழிச்சு பண்ணிக்கோ. அப்படி இல்லன்னா, ஏற்கனவே வீட்டுல நீங்க டாக்டரா இருக்கீங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது என்னயா, நக்கலா? நக்கல்னா ஏய், எப்படி நிச்சயம் கேக்குறேன். ஆக்சுவலி போன் பேசிட்டே டிரைவ் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா போனை பார்த்துட்டே தப்பு பண்ணிட்டேன். ஒரு வேளை பண்ணலாம், போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன சொல்றான் அண்ணே? போலீஸை கூப்பிட போறானாமா? என்னயா, போலீஸ்கிட்ட சொல்றியா? நாங்க பக்கத்து போலீஸா? கூப்பிடியா, நாங்களும் அந்த போலீஸை பாக்குறோம். இல்ல, பண்ணிட்டா போலீஸ கூப்பிடுறது தான நியாயம். போலீஸோட நம்பர் சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன ஆக்சிடென்ட்க்கெல்லாம் எதுக்கு போலீஸ கூப்பிடுறோம்? நீங்க கிளம்புங்க, நாங்க பார்த்துக்கறோம், போங்க. இல்ல 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 இல்ல, என் மனசு ஒத்துக்கல. ஒரு வேளை பண்ணுங்க, அக்கம் பக்கத்துல ஏதாவது கேரேஜ் இருந்தா போய் ரிப்பேர் பண்ணிக்கங்க. பில்லு எவ்வளவு ஆகுதோ எல்லாத்தையும் நானே கொடுத்துறேன். ஏன்னா தப்பு நான் தான் பண்ணிருக்கேன் பிரதர். பரவாயில்லங்க, நீங்க போங்க. ரிப்பேர்லாம் எதுக்கு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. இல்ல இல்ல பிரதர், தப்பு நான் தான் பண்ணிருக்கேன் பிரதர். நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்றோம்ல சார், ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்க? கிளம்புங்க சார். ஒரு வேளை பண்ணுங்க, இது என்னோட விசிட்டிங் கார்டு. என் பேரு டாக்டர் காமேஷ். பில்லு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அது எவ்வளவு இருந்தாலும் நானே தந்துடுறேன், ஏன்னா தப்பு நான் பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சிருக்கேன் பிரதர். இல்ல மறந்துடாதீங்க. போலாண்ணா.
பாவம், டிரைவருக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை அவரை செக் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ணா, ஹலோ. ஹார்ட் ஆபரேஷன் பண்ற நல்லவரு, காசே இல்லைனாலும் பேமெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மகா உத்தம புருஷரு டாக்டர் காமேஷா நீங்க? ஆமா ஆமா ஆமா. வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க சார்? நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ, வெரி குட் சார். நீங்க ரொம்ப நல்லவர் சார். சார் நீங்க ரொம்ப கிரேட் சார். வா, ஓ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார். உங்க தங்கச்சி உங்களை விட கிரேட் சார். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க சார். பார்க்க சந்தன கட்ட மாதிரி இருக்காங்க சார். ஏய் யாரா யாரா நீ? சார் நான் உங்க ஃபியூச்சர் பிரதர் இல்லா சார். ஏய் கொன்னுடுவோம். உங்க தங்கச்சிய நீங்களே கொன்னுடுவீங்களா? ஜஸ்ட் ஸ்டாப் இட். சே, முடிஞ்சது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என் வீட்டு ஃபோன் நம்பர் எப்படிதான் கிடைக்குதோ? அயோக்கிய பையன், என்கிட்டே ராங்கா பேசுறான். நேர்ல பார்த்தா கொன்னுடுவான் அவனை. அண்ணா, நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஷர்மி, ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஏண்டா ரோட்ல ரோட் ரோமியர்ஸ் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அண்ணன்களுக்கு அழகான தங்கச்சி இருக்கிறது பெரிய தப்புமா? ஹாய். ஹாய் பிரேம். ஹாய் ஷர்மி. ஹலோ பிரேம், எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன், உடம்பு சரியில்லையா? நோ அங்கிள், ஐ அம் வெரி ஃபைன். இங்க பாருப்பா, நான் உன்னை விட 2 வயசு தான் பெரியவன். அதனால தயவு செஞ்சு என் அங்கிள்னு மட்டும் கூப்பிடா. நான் டாக்டர். என்ன டாக்டர்னு கூப்பிடு, இல்ல காமேஷன் கூப்பிடு. இந்த சென்னையில எல்லாரும் என்ன டாக்டர் தான் கூப்பிடுவாங்க. ஐ அம் தி ப்ரொபஷனல் டாக்டர். அது இருக்கட்டும், உங்க முகத்துல ஏதோ பெரிய டென்ஷன் இருக்க மாதிரி தெரியுது. எவனோ ஒரு இடியட் எனக்கு வீட்டுக்கு போன் பண்ணி என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுறான். நம்ம போன் இல்ல, நம்ம சார்மி பத்தி யாரவன் யாரவன் சொல்லுங்க. அடிச்சு வச்சிட்டு போன் எங்க போன் இருந்தாலும் நீங்க பண்ணது சரியில்லை. ஏன், நான் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. இவ்வளவு வருஷம் ஆனாலும் நீங்க என்ன வேற ஆள் மாதிரி தான் பாக்குறீங்க. சச்சா, நான் அப்படி பாக்கல. நீயும் என் ஃபேமிலி மெம்பர் தான்ப்பா. என்னுடைய புது புது மெடிசனுக்கு நீ தான் எக்ஸ்பெரிமெண்ட் பாடி. என்ன சார்மி, என்ன இருந்தாலும் சின்ன வயசுல சிக்கன் குனியா, டெங்கு, வைரல் ஃபீவர் எது வந்தாலும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது இந்த ஃபேமிலி டாக்டர் தான். இந்த ஃபேமிலிக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு ரெடி. போன் வருது, அவன் தான் போன் பண்றான்னு நினைக்கிறேன். அவன் தான் போன் பண்ணானா? போன் எடுத்து என்கிட்ட கொடுங்க, இன்னைக்கு நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ. அத்தரிக்க, என்ன டாக்டர், உடனே என்ன பத்தி கம்ப்ளைண்டா? டேய் 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 டேய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு. அத்தரிக்க, உன் தங்கச்சி ஏரோபிக்ஸ் கிளாஸுக்கு தான் போறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த தடவை அவளை கோயிலுக்கு கடத்திட்டு போய் அவ கழுத்துல தாலிய கட்டி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கண்டிப்பா வருவேன். டேய் யாரா நீ? என்னது நானா? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஆமாடா, நானும் ஷார்மியை லவ் பண்றேன்டா. என்னடா அதுக்கு? என்ன அப்படியா? ஏ பண்றா, ஏ பண்றத பண்றா. என்னாச்சு, என்ன சொன்னா? ஏய் நீ ஷர்மி லவர்ஸ் ஏன்டா சொன்ன? உள்ளடவா, ஐ சி. அவன் ஷர்மியை கிட்னாப் பண்ணுவானாமா? அடக்கடவுளே, கிட்னாப் பண்ணுவானாமா? நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், அவளை பிக்கப் அண்ட் டிராப் நானே பண்ணிக்கிறேன். குட் ஐடியாண்ணா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ கண்ணா, கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? கவலைப்படாத நான் இருக்கேன்ல, நீ வாமா போலாம். பை அண்ணா. ஹலோ. ஏய் சிது, தூங்கிட்டு இருக்கியா? மனுஷனா இருந்துட்டு மனுஷங்களை இப்படி கொடூரமா கொலை பண்ணியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? மக்களை மிரட்டி பணம் கேக்குற, சாரி சொல்லு, சாரி சொல்லு, சாரி சொல்லு, சாரி. ஹலோ சித்து.
பைத்தியம் பிடிக்குதுரா, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்க. பாட்டில் நானும் குடிக்க நோக்கிக்கு ஏறவையில்ல, தொப்புனதான் அவளும் வந்தா போதே ஏறாதோ. எம்மல கோபம் கொண்டு பக்கம் வந்து சிண்டிப்பாரு, அவனை கண்டு கொஞ்சம் கூட பயமில்ல. பண்ணாதே ஒரு தப்பு, மன்னிப்பு கேட்டு என்னதான் கூட்டி போக நீயா வந்து நில்லு. மதிக்காதே முடிச்சிட்டு கை தொட்டால் நீ காலி, உன்னை விட்டது பாவம் தொட்டா தெரிக்கும் ராமா ராமா. ஏத்து மாமா ஏத்து மாமா, பெக்கு மேல பெக்கு ஏத்து, ஸ்கீரம் சின்ன பிராண்டி பெக்கு மேல பெக்கு ஏத்து, காரம் வந்து சைடு செஞ்சு பெக்கு மேல பெக்கு ஏத்து. ஏத்து மாமா ஏத்து மாமா ஏத்து 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 மாமா ஏத்து மாமா, பெக்கு மேல பெக்கு ஏத்து, ஸ்கீரம் சின்ன பிராண்டி பெக்கு மேல பெக்கு ஏத்து, காரம் வந்து சைடு செஞ்சு பெக்கு மேல பெக்கு ஏத்து. ஏத்து மாமா ஏத்து மாமா ஏத்து ஏத்து. பெண் போதை உள்ளம் கேட்க மறுத்திட மனம் இல்ல, பெண்ணோடு காதல் செய்ய யாருக்கும் முடியல. ஆர்கஸ்டாவால் பாடல்கள் தரலாம், ஒரு நிமிஷம் போனால் இந்த நிமிடம் நமக்கு இல்ல. நீ கேட்டதில்லை என் பாட்டு, அது அச்சடித்த புது நோட்டு, நீ தானே இங்கு பில்லா. ஐயோ ரம 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 ராமா, இதை மாத்திட முடியாதடா, மந்திரவாதியை நான் தேட, வெள்ளித்தாயத்தை தினம் கட்ட, என்னை கட்டி புடி கட்டி புடி ராமா ராமா. புல் பாட்டில் நானும் குடிக்க நோக்கிக்கு ஏறவையில்ல, கோப்புனதான் அவளும் வந்த போத ஏறாதோ. எம்மல கோபம் கொண்டு பக்கம் வந்து சிண்டிப்பாரு, அவனை கண்டு கொஞ்சம் கூட பயம். எத்தனை பெக்கு ரம்மு ஊத்தி குடிச்சாலும், அனுபவிச்சு குடிக்கையில கல் தாண்டா புது போத. ஃபுல் நைட்டு தூக்கம் போச்சு, கண்ணு குட்டி பொண்ணு கண்டு, யார் கண்டா நானும் தலை சுற்று தரையில படுத்தேனே. என் நாயகன் அது நீயே, என் தோட்டத்தில் குதிர நீயே, எங்கள் ராஜாவும் நீயே. ஐயோ தேவ 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 தேவா, நீங்கள் விட்டதால் புது கிராக்கு, ஒரு டாக்டருக்கு சொல்லுவாக்கு, இதற்கு காரணம் ஒரு கிக்கு, தினம் நடி 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 ராமா ராமா. தம்பி நீ ரொம்ப நல்லவன்டா. ஏய் நீங்களா இங்க இருங்க அண்ணே, உட்காருங்கண்ணே, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வரேன். ஏய் வணக்கம். பிளட் சுகர் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே, ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லங்க டாக்டர், எதுவுமே சாப்பிடல. போய் சொல்லாதீங்க, யோசிச்சு சொல்லுங்க. கோயில் பிரசாதம்னு கொஞ்சம் கேசரி தான் சாப்பிட்டேன் டாக்டர். எனக்கு நல்லாவே தெரியும், பிரசாதத்தை பிரசாத மாதிரி சாப்பிடணும், சாப்பாடு மாதிரி சாப்பிடக்கூடாது. கவலைப்படாதமா, கொஞ்சம் மாத்திரை எழுதி தரேன், எல்லாம் சரியாயிடும். டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு? 300 ரூபீஸ், தட்ஸ் ஆல். நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்,
போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்ல கேரேஜுக்கு வச்சு ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு நீங்க கேக்கல. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, பில் கொடுங்க, பேமெண்ட் வாங்கிக்கங்க. டாக்டர் நாங்க வந்திருக்கிறது பணத்துக்காக இல்ல, பேஷண்ட்டுக்காக. 500 கோடி ரூபாய் சாயந்தரத்துக்குள்ள கொடுக்கல, 500 ஸ்டிச் விடுடா உனக்கு. ஹலோ 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 ஹலோ, யார் நீ, யார் நீ? ஏய் சிகரெட் அண்ணா, அண்ணா சிகரெட். யோ இங்க பாரியா, எல்லா பேஷண்ட் கியூல தான் நிக்கறாங்க. நீயும் உன் நம்பர் வந்த பிறகு உள்ள வைய, போயா போய் அடைய சிகரெட். டாக்டர் நம்பரா? உன் மெம்பரே ஓடி போயிட்டாங்க. என்னது, கியூ அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு ஓடிட்டாங்களா? ஏய் நீனா பெரிய டானா இல்ல பெரிய தாதாவா? பெரிய தாதாவா நீ? சொல்ற தாதாவா நீ? தாதாவா? ஏய் சித்து, சைலன்ஸ் சித்து. கன்ஃபார்ம் தாதா தான் நீ. தாதா தாதா தான். ப்ளீஸ் வாங்க 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 வாங்க. எப்படி வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏண்டா சொல்லிருந்தீங்கன்னா நானே உங்களை பார்க்க அங்கே வந்திருப்பல்ல. அதான் நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும். பரவாயில்ல பரவாயில்ல. யோ வந்து உட்காரியா? தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். டாக்டர் எனக்கு 3 நாளா தூக்கமும் வர மாட்டேங்குது, பசிக்கவும் மாட்டேங்குது, ஏதாவது பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஓட்டு தள்ளுறதுக்கும் மூடு வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், எங்க கண்ண காட்டுங்க. இந்த கண்ணு, வாய் எல்லாம் சரியா தானே இருக்கு? என்ன சொன்னீங்க? எல்லாம் சரியா தான் இருக்குன்னு சொன்ன. அடிக்காதீங்க, அவரையும் அடிக்கிறீங்க, விட்டுருங்க. அவரும் உங்களை மாதிரி ஒரு டாக்டர் தான். எங்க அண்ணனை செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்ல சொன்னா, சுகரு, பிபி, நரம்பு தளர்ச்சின்னு என்னென்ன சொல்லிட்டு. சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுற எங்க அண்ணனுக்கு இவரு இந்த அளவுல மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு. இந்த ஃபீல்டுல அடிதடிய விட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டா அவங்க கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவர் அடிக்காதீங்க, வேண்டாம் சார். நீங்க? நான் தான் ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன் டாக்டர் விட்டல் தாஸ். ஐயோ நீங்களா சார்? அது எம்ஆர்சி எஃப்ஆர்சி எம்டி லண்டன். ஐயோ என்ன சார் உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு? ஏபிசி எல்லாம் கரெக்டா சொல்றாரு, ஆனா எல்போர்டு இவனை கூடவே வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க. ஓகே 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 ஓகே. இங்க பாருங்க, நாளையில இருந்து என் கிளினிக் ட்ரைனிங்க்கு வந்துரு. போ போப்பா. நீங்க எனக்கு எதுவும் இல்ல, நல்லா இருக்கன்னு சொல்றீங்க, ஆனா காய்ச்சல் அடிக்கல, உடம்பெல்லாம் சூடா இருக்கு, குளிர் எடுக்கல, ஆனா உடம்பெல்லாம் கிடுகிடுகிடு நடுங்குது. நின்னால நடந்தாலும் அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏன் அப்படி? உங்க பிரச்சனை என்னது எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய இதயத்துக்கு யாரோ கால் போட்டிருக்காங்க. காலா? நீங்க சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி அந்த காலை வெளியே எடுத்துருங்க டாக்டர். அடடே பேசாத, கொஞ்சம் வாய மூடுடா. டாக்டர் நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா, நீங்க லவ்ல விழுந்துட்டீங்கன்னு சொன்னேன். லவ்லியா? லவ்வா? அண்ணா நீங்க லவ் பண்ற அந்த பொம்பளை யாருடா சொல்லுங்கண்ணா. ஏ பொம்பளை இல்லடா, பொண்ணு. ஆனா அது லவ்வோ டவ்வோ புரிய மாட்டேங்குது. சைலன்ஸ் இது. உங்க லவ் பார்க்க எப்படி இருப்பா? டாக்டர் என்ன மாதிரி கேள்வி கேக்குறீங்க? தேவதா மாதிரி இருப்பா. அவளோட கண்ணு, அவளோட மூக்கு, அவளோட கண்ணும், அவளோட உதடு, இந்த உலகத்திலேயே அவளை விட அழகான பொண்ணு யாருமே இல்ல. டவுட்டே இல்ல, இது 100% லவ் தான். லவ்வா? காதல் வியாதி தான். தேங்க்யூ டாக்டர். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பையனா பார்த்தே ஆகணும். போயிட்டு வர. பாய் 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 பாய். மேஜிக் மேஜிக் பண்ணிட்டு இருக்க டாக்டர். சூப்பர் சூப்பர், நீங்க ரொம்ப புத்திசாலி டாக்டர். ஆனா எங்க அண்ணனோட லவ்க்கு நீங்க ஏதாவது புகைய கலப்புனீங்க. புகைய கலப்புட்டனா? நீங்க புகைய மாறிடுவீங்க. என்னது? ஏன்னா இது லவ்னு சொன்னது நீங்க தானே? வாடா சிஸ்டர், எனக்கு பிபி செக் பண்ணுங்க. அங்கிள் என்னப்பா?
பைசா இல்லையே. சிஸ்டர். எஸ் டாக்டர். செக் புக் இருக்கா? இல்ல. கேஷ் இருக்கா? ஒரு 10,000. 10 ரூபாய் கொடுங்க. ஓகே டாக்டர். என்ன வளர்த்திருக்காரு நீ ஏதாவது பண்ண இல்லனா என்ன மறந்துற. ஓ, நீ ஒண்ணு கவலைப்படாத செல்லம், அழாத. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணனும் எனக்கு தெரியும். அட, நான் தான் சொன்னலப்பா, காலையில 2, மதியானம் 1, நைட் 2. ஆ, குடிக்கலாம் குடிக்கலாம், நல்லா குடிக்கலாம். யோ, நான் சொன்னது தண்ணிய, பீர் இல்ல. பையா போல. நான்சென்ஸ். ஹலோ, டாக்டர் காமேஷ். அட்டிருக்க. ஏய், நீயா? நீ எதுக்குடா ஃபோன் பண்ண? காமேஷ் சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். ஆனா நீ ரவுடி, லோஃபர், அயோக்கிய, திருட்டு பையன், முட்டாள், மூர்க்க. திட்டுங்க திட்டுங்க. நீங்க திட்டாம என்ன யார் திட்டுவாங்க? என்ன இருந்தாலும் ஃபியூச்சர்ல நீங்க தானே என் பிரதர் இன் லா ஆக போறீங்க. பிரதர் இன் லா இல்லடா, டார்ச்சர் கொடுக்குற தபேலா. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க தங்கச்சிய நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சும் ஏதோ மலேசியா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதா நான் கேள்விப்பட்டேனே. அது என் இஷ்டம்டா, நான் யாருக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்டா, அதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? இந்த விஷயம் எல்லாம் உனக்கு யார் சொன்னது? காசு கொடுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், என் கையில மட்டும் நீ கிடைச்சன்னு வச்சுக்க, ஏன் மயக்க மருந்து கொடுக்காமே உன்னை ஆபரேஷன் பண்ணி கொண்டுடுவேன்டா. டாக்டரே, உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னா கொலை பண்றத பத்தி பேசுறீங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க, இந்த சென்னை பையனை விட்டுட்டு ஏதோ மலேசியா பையனுக்கு உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சீங்கன்னு வைங்க, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். உங்க அழகான தங்கச்சிய. சிரிச்சு சிரிச்சு தொண்டையை வலிக்குது. இப்ப பாரு, உங்க அண்ணா அந்த மலேசியா பையனை கேன்சல் பண்ணிட்டு இந்த சென்னை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறோம். என் மொபைலுக்கு போன் பண்ணா நான் அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு கேடி கேடி லேண்ட்லைனுக்கு போன் பண்றான். டேய், நான் உன்னை விட மாட்டேன்டா. இந்த நம்பரை கண்டுபிடிச்சு உன் உள்ளத்துல நான் காமேஸ்வரன் கிடையாதுரா, நான் காமேஸ்வரன் கிடையாதுரா, நான் காமேஸ்வரன் கிடையாது. டாக்டர் டாக்டர், என்னாச்சு டாக்டர், ஏன் இவ்வளவு அப்செட் ஆயிருக்கீங்க? பிரேம் பிரேம், எனக்கு டென்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த டெலிபோன் குண்டனோட டார்ச்சர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவன் ரொம்ப டேஞ்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலையே. அந்த மலேசியா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ற விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கே. இந்த மாதிரி சைக்கோ லவர்ஸ்லாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும். ஐயோ, இப்ப என்னப்பா பண்றது? நாளைக்கு மலேசியால இருந்து அந்த பையன் வர வரா, உன்னை வேற வீட்டுக்கு கூட்டு வரேன்னு வாக்கு வேற கொடுத்துட்டேன். போன்ல வேற அந்த ரவுடி போன் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதே தெரியலையே. ஆ டாக்டர், எப்படி பண்ணா என்ன? எப்படி? சார்மிய இங்கேயே விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டு வந்தா என்ன? என் வீடு நாசமா போயிடும். டேய் டேய், சார்மிய தனியா விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா. ஐயோ, நல்ல பொண்ணு. ஆமாமா, நான் தனியா இருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சதுனா என்ன வேணாலும் பண்ணலாம். பாத்தியா 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 ஒருத்த பாடிகார்டா கூடவே இருந்தா இப்பதிக்கு பிரச்சனை வராதுல்ல. உன்ன மாதிரி பாடிகார்ட். எஸ், நீ தாண்டா பாடிகார்ட். அங்கிள், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. யூனோ, ஐ எம் வெரி பிஸி. கண்ணத்துல அரைஞ்சு வச்சுக்க. வேலையாமா வேலை? எந்த வேலை இல்லாம மூணு வேலை இங்கதானே இருக்க, பெருசா வேலை இருக்காமே? ஆஹா, அப்பாவும்
எனக்காக நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணனும்? ஓகேனா விடுங்க. யாராவது வேற பையன். நான் பிசினலா சொல்லவே வரல. உங்களுக்காக இது கூட பண்ணலனா எப்படி? தேங்க்யூ பிரேம். அது மட்டும் இல்ல, நீயும் என் கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். என் ஷர்மியும் சேஃப்டியா இருப்பா. டோன்ட் வரி டாக்டர், நான் இருக்கும்போது என் ஷர்மி யாரும் கண் எடுத்து பார்க்க மாட்டாங்க. அப்படி பாத்துக்கிறேன். அதே நான் கண்ணு டயலாக்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கட்டும். நீ ஒன்லி பாடிக்கு காடு மட்டும்தான். ஓகே மை லார்ட். அன்னைக்கு எந்த டேமேஜும் இல்லாம சேஃபா தூக்கிட்டு வந்துட்டோம்னா. அண்ணியா இடியட், எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நீ நம்பர் ஒன் ரவுடின்னு. அண்ணி அண்ணா ரவுடி இல்ல, உங்க புருஷன். இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சோகிறது மேல். அப்படி சொல்லாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ. உனக்கு லவ் கேக்குதா? என்னாச்சு அண்ணி, கனவுல வந்தாங்களா? கண்ணத்திலேயே அடிச்சாங்களா? அவங்க அண்ணன் கனவுல வந்து திரும்ப திரும்ப டார்ச்சர் குடுக்குறாங்க. அண்ணே உங்க அழகான பேர் லக்கிய இப்பவே தூக்கிட்டு வந்துட்டுமா? தூக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளாவே என்கிட்ட வரா மாதிரி பண்ணும். அதுக்கு ஐடியா அந்த டாக்டர் தான் கொடுக்கணும். ஹலோ, ஹாய். ஹாய் டாக்டர். மைக் மறந்து கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் டாக்டர். வெரி குட். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? பிரகாஷ். பிரகாஷ், எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. மயக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருப்பீங்க. டாக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ஹலோ, உங்களை யாரு உள்ள விட்டது? இது ஆபரேஷன் தியேட்டர், போங்க போங்க வெளியில. டாக்டர் மேட்டர் ரொம்ப சீரியஸ். இங்க பேஷண்ட் சீரியஸ். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 hours ஆகும். இதுல பண்ணீங்கன்னா 2 hours இல்ல 4 hours கூட ஆகும். இங்க பாரு, ஹாஸ்பிடலுக்குள்ள வந்து ஏன் இப்படி ரவுடி தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர், எனக்கு லவ் வியாதி வந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு நீங்க எனக்கு சொன்னீங்களா? ஆமாமா, காதல் வியாதிய தக்க வைக்கணும். சீக்கிரமா பண்ணுங்க. எங்க அண்ணன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாமா, உங்க அண்ணன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. ஆனா காதல் வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கலையே. அப்போ என் கதி அவ்வளவுதானா? என்ன ரெடி பண்ண முடியாதா? பண்ணலாம் பண்ணலாம். அதான் எப்படி? அது அது அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அதாவது நீங்க லவ் பண்றீங்கல்ல அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா? தெரியல. நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணு யாரு, என்ன பண்றா, எங்க இருக்கா, கம்ப்ளீட்டா இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுகிட்டு ஃப்ரெண்டா பழகணும். பழகனதுக்கு அப்புறம் க்ளோஸா மூவ் பண்ணனும். அப்புறம் அதுக்கப்புறம் 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 என்ன? லவ் பண்ணா கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் பேர குழந்தைங்க தான். அவ்வளவுதா? டாக்டர் நீங்க புத்திசாலி, போய் சர்ஜரி பண்ணுங்க. நான் போயிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி லவ் பண்ணிக்கிறேன். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் ஆபரேஷன் பண்ணுங்க, போங்க. சூப்பர் டாக்டர், சூப்பர். நடத்துங்க நடத்துங்க. ஸ்டூபிட். அங்கிள், பணம் வர இல்லையே. சிஸ்டர். எஸ் டாக்டர். செக் புக் இருக்கா? இல்ல டாக்டர். கேஷ் இருக்கா? 10,000. 10 ரூபாய் கொடு. ஓகே டாக்டர். ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3 4 5 6 7 8 2 2 2 3
6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 All right, all of you did a great job. Thank you. See you tomorrow. Have a nice day. Bye bye. Bye bye. Bye bye. Bye bye. Thank you, ma'am. Go. வணக்கம் மேடம். யார் நீங்க? அண்ணா ஆளுங்க. ஏன் அண்ணா ஆளுங்களா? இல்ல, நான் சொல்றது ஏன் அண்ணனே. உங்க அண்ணன் யாரு? ஹலோ. டேய், அதிகம் பேசினா அவனை போட்டு தள்ளு. ஃபீல்டுல சென்டிமெண்ட்லாம் பார்க்க கூடாது. அண்ணன் இப்ப பிஸியா இருக்கான், போனா வைடா. வணக்கம். ஓ, நீயா? நான் தான். நீனும் ரவுடி தனத்தை விடலையா? அதெல்லாம் விடவே முடியாது. ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். சரி, இங்க எதுக்கு வந்திருக்க? உங்களை பார்க்கதான். என்னையா? எதுக்கு? உங்க டான்ஸ் சூப்பரா இருக்கு, அதுக்குதான். டான்ஸா? நான் பண்ணது டான்ஸ் இல்ல, ஏரோபிக்ஸ். ஒருவேளை பரதநாட்டியமா இருக்குமா? ஒருவேளை பிரேக் டான்ஸ், பிரேக் இந்த மாதிரியா? இந்த மாதிரி டான்ஸ் கத்துக்கணும்னு எங்க அண்ணனுக்கு ரொம்ப ஆசை. நீ ஏரோபிக்ஸ் பண்ண போறியா? ஏன், கத்துக்க முடியாதா? முடியும், பட் வாங்கிக்கிறேன். உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்கதா? ஃப்ரெண்டா? ம். ஏ பேர் சித்து. நீங்க? ஷர்மி. சர்மியா? ஒருவேளை செருப்பு மாதிரி இருப்பாளோ. சேச்சே, சும்மா இருங்கடா. நல்லா இருக்கு. நான் உங்களை செரின கூப்பிடலாமா? செரி. செரி. நல்லா இருக்குல்ல? நீங்க சொன்னா நல்லா இருக்கா? சரி. ஓ, நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, முதல் முதல்ல நீங்க பேஷண்டா வந்தீங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்போ உங்க தம்பிக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப சம்பந்தியே ஆக போறோம். எடுத்துக்கடா. முதல்ல காஃபி குடிக்கிறீங்களா? கொடுக்க மாட்டேனே. கல்யாணம் முடிஞ்சதும் நீங்களும் எங்களோட மலேசியா வந்துருங்க. இங்க எப்படி தனியா இருப்பீங்க? ஐயோ, நீங்க வேற நல்லா தமாஸ் பண்றீங்க. சென்னையில என்னை நம்பி நிறைய பேஷண்ட் இருக்காங்க. அவங்க நான் சொல்ற பத்தியத்துல இருக்காங்க. மலேசியால யார் பத்தியத்துல இருப்பா? அப்புறம் அந்த ஊர்ல பாம்பு பல்லி எல்லாம் தின்றாங்களே, அப்படியா? அங்க என் மெடிசன் வேலைக்காவது, என்ன விடுங்க, நான் இங்கேயே ஜாலியா இருக்கிறேன். டாக்டர்? எஸ். சார்மிக்கு பின்னாடி நிக்கிற அந்த பையன் யாரு? ஓ, அவனா? அவன் பேரு பிரேமு, என் தங்கச்சியோடைய பாடி கார்டு. பாடி கார்டா? ஆமாமாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. சென்னையில் எந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மோசடி எல்லாமே நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியை பாதுகாக்க என்னால் முடியாது. 24 மணி நேரமும் வேலை. பையன் ரொம்ப நல்ல பையன், எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருந்தான். பக்கத்து வீட்டில் எதுக்கு இருக்கணும்னு எங்கள் வீட்டிலே கூட்டு வந்து வச்சுக்கிட்டேன் அவனை. வாங்கிக்குங்க, ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணுற கொடுங்க. சாப்பிடுமா கொஞ்சம்? அது நீங்க சைலண்டா சாஃப்ட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. நீங்க பார்க்க ரொம்ப ஹாண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். உங்கள மாதிரி பசங்கலாம் இப்படி தான் முடி வளர்த்துப்பீங்களா? நான் தலை சீவி விடுறேன். நல்லா சிரிக்கிறீங்க கல்ல. சொல்லுமா? என்ன? நீங்க ஷர்மியை கல்யாணம் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க. அப்படியா? சென்னை டவுன் ஒருத்தன் ஷர்மியை ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அந்த டவுனு இவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கான். அவனை விட்டுட்டு இவங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா அவங்க கதை கச்சக் தான். என்ன என்னாச்சுடா? அங்க இருக்காரு அவளோட பாடி கார்டு, அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. என்ன விஷயம்டா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அங்க பத்தியா என்ன நிற்றா? உனக்கு அறிவு இல்ல, அந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொன்னா எதுக்குடா சொன்ன? அது வந்து டாக்டர். எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அது ஒண்ணு இல்ல,
இவன் இருக்கான்ல எல்லாத்தையும் கெடுத்துட்டான். டாக்டர், இவர் எதுக்கு திட்டுறீங்க? இவர் எதுவுமே சொல்லல. அப்படியா? அப்படின்னா வேற எதை பத்தி சொன்னா? சார்மி ரொம்ப நல்ல பொண்ணு, ஏரோபிக் நல்லா சொல்லி தருவான்னு சொன்னாரு. இல்லையா சார்? என்ன கதை வேற மாதிரி போகுது? ஐ சி பிரேம், சாரி, ஐ எம் வெரி சாரி. தேவையில்லாம ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க டாக்டர். இல்ல அங்கிள், இவனும் என் பேஷண்ட் தான். எப்படி எல்லாரும் சாக்காயிட்டாங்கல்ல? அவன் பெங்களூருக்கு தான் டான், நான் மலேசியில டான்மா. யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது. நீ மலேசியா டானா? நான் சென்னை ஃபேனடா. என்னையா என்னையா உங்க பிரச்சனை? நடு ராத்திரியில என்ன கிட்னாப் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க, என் நிம்மதியை கெடுத்துட்டீங்க, என்ன தூங்க விடாம பண்றீங்க? என்னையா உங்க ரவுடின்னு சும்மா இருந்தா டார்ச்சர் பண்றீங்க? டாக்டர், அண்ணனே ஏத்து பேசுறீங்களா? யோ, உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க டாக்டர், பேஷண்ட் எப்ப வந்தாலும் ட்ரீட்மென்ட் கொடுத்தாங்க. ட்ரீட்மென்ட்டா? நான் எதுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கணும்? நான் ட்ரீட்மென்ட் கொடுக்க மாட்டேன், ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். நீங்க வேற டாக்டர் போய் பாருங்க. ஏய், நீ ஏதாவது இல்ல லொல்லன்னு சொன்னீனா டாக்டர், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. என்னையும் அந்த பொண்ணிய தயவு செஞ்சு ஒண்ணு சேர்த்து வைங்க. எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துங்க டாக்டர். பிளீஸ் டாக்டர், பிளீஸ் பிளீஸ் டாக்டர், பிளீஸ். எங்க அண்ணன் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி கை எடுத்து கூப்பிட்டு கெஞ்சிருந்தே கிடையாது. பார்த்தது கூட கிடையாது. அவரை காப்பாத்துங்க டாக்டர். வாய மூடுடா. காப்பாத்துன்னு சொல்றதுக்கு ஓடி வந்து காப்பாத்துறதுக்கு நானா கடவுளா? போங்கயா. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க தான் கடவுள். நீங்க சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். ஆனா என் லவ்வா சொல்றதுக்கு பயமா இருக்கு. என் மனசுல இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க ஒரு சீட்ல எழுதி கொடுங்க, அதை கொண்டு போய் அவட்ட கொடுத்துறேன். அப்படி ஏதாவது நீ பண்ணினா அந்த பொண்ணு உன்னை கண்டிப்பா லவ் பண்ண மாட்டான். ஏன்னா நான் டாக்டர், நான் எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பா யாருக்கும் புரியாது. மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. பாவம், அந்த பொண்ணுக்கு எப்படியா புரியும் சொல்லு. அப்படின்னா என் லவ் மேட்டர் நான் எப்படி சொல்லுவேன் டாக்டர்? அந்த பொண்ணுடைய டீடைல்ஸ் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியும். எதுங்க? அவ பேர் சேரி. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணா யாராவது இருக்காங்களா? யார் இருந்தா எனக்கு என்ன? நான் அவளை காதலிக்கிறேன், அவ எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். நீ லவ் பண்ற விஷயத்துல ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்டு. நீ போய் கேட்டவனே எல்லா விஷயத்தையும் அவ சொல்லிடுவாளா? சொல்ல மாட்டா. சத்தியமா சொல்ல மாட்டா. அண்ணன் கடவுள் சொல்ல மாட்டாளா? கீப் குவைட் பீப்பிள். அண்ணன் கேட்டாலும் சொல்ல மாட்டா, அப்புறம் சும்மா கேட்டாலும் சொல்ல மாட்டா. இதெல்லாம் நாமளே புரிஞ்சுக்கணும். படம் பார்க்க பிடிக்குமா? அண்ணனுக்கு ரீல் சுத்துற பழக்கம் எல்லாம் கிடையாது. ஏதா இருந்தாலும் ரியலு, அதனாலதான் நாங்க படத்துக்கே போறது இல்ல. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இங்க பாருங்க, நாளையில இருந்து நீங்க ஒரு வேலை பண்ணணும். என்ன? லவ் ஸ்டோரி சம்பந்தப்பட்ட எத்தனை படம் இருக்கோ அதெல்லாத்தையும் நாளைக்கு பார்க்க நீங்க ஏற்பாடு பண்ணணும். அதுல இந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட எந்த மாதிரி ஸ்டைல்ல லவ் சொல்றானோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுல எது பெஸ்ட்னு தோணுதோ அதை நீங்க அதை கொண்டு போய் அதை உங்க ஸ்டைல்ல அந்த பொண்ணு கிட்ட நீங்க சொல்லணும். அவ்வளவுதான். லவ் சக்சஸ். சக்சஸ் நண்பா, சக்சஸ். நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மள வெளியில ரொம்ப கேவலமா பேசிக்கிறாங்கண்ணா. அந்த சித்து வேற, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பசங்க மலி ஏன் மலையை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காண்ணா. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய்பாபா கோவிலுக்கு சாமி கும்பிட வருவான். சமயம் பார்த்து அவனை போட்டு தள்ளு. நான் ஜெயில இருந்து வெளியே வரதுக்குள்ள அவன் இருக்க கூடாது. புரிஞ்சுதா? சரி, வரணும்.
என்னை கொல்லுதே கடலாய் மாறி துள்ளுதே தேவதை ஒரு பெண்ணாயானதே கேளடி கேளடி மனதின் பாடலை உன்னை தானடா இதயம் கேட்டு துடிப்பதே குழந்தை என நான் மாறிட நான் இங்கே உசர கொலுன்னை போட்டினே அழகே உலகை தினமும் காண்கிறேயே உன்னோடு பறக்கின்றேனே உன்னாலே சிரிக்கின்றேனே அடியா ஒரு முக்கியமான வேலை இருக்கு வழிபுரியா ஒரு நிமிஷம் நில்லுங்க டாக்டர் நில்லிட்டு தான் இருக்க என்ன விஷயம் எனக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு பாக்குறீங்களா இங்கெல்லாம் பார்க்க முடியாது கிளினிக் வா அங்க பாக்குறேன் கிளினிக்கா எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன் டானிக் கொடுக்குறேன் Thank you.
டாக்டர். எப்போ வந்தீங்க டாக்டர்? ஜஸ்ட் இப்பதா. ஹாய் ஷர்மி. ஹாய் அண்ணா. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அது அர்ஜென்ட்டா உண்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்க இங்க வந்து சேர்ந்துட்டீங்க. நான் எப்பவும் இவளை பத்தி தான் யோசிப்பேன். இவளும் அப்படிதான், எப்பவுமே உங்க நினைப்பு தான். ஷர்மி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். என்னது? அது என் ஃப்ரெண்டு மலேசியாக்காரா இருக்கல, அவன் அர்ஜென்ட்டா மலேசியா போகணும்னு சொல்றான். அதனால நாளைக்கே எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்றான். நானும் புரோகித்துக்கு ஃபோன் பண்ணேன், அவரு 3 மாசத்துக்கு நாளே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நாளைக்கு ஒரே நாள் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால நாளைக்கே எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ். ஃபிக்ஸ்டா? நீ ஏதோ பிரைவேட் நம்பர்லேருந்து வருது, யாரோ விஐபின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? டாக்டர், மரியாதையா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதா நல்லது. இல்லைன்னா வெய் தெரிக்கேன். நீயா? நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுங்க, இல்லைன்னா அங்கேயே வந்து உங்கள் தங்கச்சியை நான் கடத்திட்டு போயிடுவேன். டேய் டேய், நீ இந்த மாதிரி பண்ணுவனு எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான் என் தங்கச்சிக்கு ஒரு பாடி கார்டு வச்சிருக்கேன். நீ என் தங்கச்சி பக்கத்துல வந்த உன்னை அவ ஃபுட்பால் மாதிரி உதைப்பாண்டா. உன்னை அவன் ஃபுட்பால் பிளேயரா இருந்தா நான் கட்டிங் பிளேயர். சரியான நேரம் கிடைச்சதுன்னு வைங்க, லபோ லபோ நீங்க அழுது புலம்புற மாதிரி பண்ணிடுவேன். இவன் போன் பண்ணி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பிரேம் கிட்ட சொல்லி அவனை 4 அடி அடிச்சா அவனுக்கு புத்தி வரும். இரு வரேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா அந்த பாடி கார்ட கூட்டிட்டு வாங்க. அவன் பேண்ட் அவுத்து அவன் அண்டர்வேரோட ஓட வைக்கல. என் பேரு என்ன? சார் சார், நீங்க எங்க சரிங்க? சாமான எடுத்து வச்சுட்டு இப்ப பூட்டணும். சீட்டர், ஃப்ராடு, அயோக்கியா, திருடு பையா, நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நினைச்சு கூட பாக்கல. பிரேம், உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என் அண்ணிக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ண? ஷேம் ஆன் யூ. சாரி. கேல உன் தலையை வெட்டி என் காலில் போட்டு ஃபுட்பால் விளையாண்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. நீ இங்கே நினைக்க கூடாது. போடா போடா வெளியில. இனிமே நீ வீட்டுக்குள்ளேயே வராதுடா, வெளியில போடா. உன்னை நான் ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன்டா. என் கூடவே இருந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டல. நீ ரொம்ப நல்லவன்னு உன்னை நினைச்சேன்டா. ஆனால் இவ்வளோ கெட்டவனா இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கலடா. இன்னொரு முறை என் வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்காத, ஞாபகம் வச்சுக்கோ. போடா இங்கிருந்து. அண்ணா, பி கூல். சின்ன வயசுலேருந்து ஷார்மி என்ன கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதில்லை. அவனா எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர். இனிமே அவளை விட்டுட்டு நான் எப்படி தனியாக இருப்பேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு. எப்படியோ உங்களை மாதிரி நல்லவங்க வீட்டுக்கு மருமகளை வரலே, அதுவே எனக்கு போதும். உங்களை மாதிரி அண்ணன் கிடைக்க ஷர்மி ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கு. அங்கே ஷர்மி ஆளை காணும். ரெடி ஆகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகே கேரியா. ஓகே. நம்ம விஷயத்தை பற்றி அண்ணன் கிட்ட சொல்லுன்னு எத்தனை தடவை சொன்னேன்? உன்ன மாதிரி தைரியமே இல்லாதவனுக்கு காதெல்லாம் எதுக்கு? அம்மா தாயே, கொஞ்சம் வாய மூடுறியா? உங்க அண்ணன் கிட்ட நம்ம லவ் சொல்லி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன பண்றது? நான் யோசிச்சேன். யாருக்கு என்னன்னா எனக்கு என்ன, நான் போய் சொல்றேன். ப்ளீஸ் பிரேம், என் அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால வாழவே முடியாது. செல்லம், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னாலையும் தாங்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாமா? கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். தாலியும் ஃப்ரீயா கொடுப்பாங்க, சாப்பாடும் ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்ப காமெடி தேவையா? நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? இந்த என்கேஜ்மென்ட் நடக்காது. ஓகேவா? என்ன பண்ண போற? பாத்துட்டே இரு. என்ன பண்ண போற? ஏய் டாக்டர், உனக்கு என்ன வேணும்? நமக்கு எப்போ டாக்டர்? முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கு அப்புறம் தாம் தும்னு கல்யாணம் பண்ணிக்கலாம். தாம் தும்னா? வேண்டாம் வேண்டாம். ஏன்? டம் டம்னு வேணும். ஐயோ, வேலை பாருப்பா. ஹலோ ஹலோ, ஹாய். இந்த பல்ஸ் கூட பேக்கப் பண்ணலாகும். இந்த பொண்ணுங்க மேக்கப் முடிக்கிறது இல்லப்பா. ஹலோ மை பாய், எதுக்கு ரொம்ப நீ டென்ஷனா இருக்க? நோ பிபி, பி ஹாப்பி. டாக்டர், அது நான் எதுக்கு வந்தேன்னா எனக்கு தெரியும். நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். அது நீ இங்க வந்திருக்கிறது இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த தானே?
டோன்ட் வரி, இந்த எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு நான் ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களா? எதுக்கு? அப்புறமா சொல்கிறேன். நானும் அப்படித்தான், இந்த எங்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்கு நான் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியா? என்ன? முதல்ல நீங்க. நீ? நீங்க? இல்ல, நீ. நீங்க? நீ சொல்லு. நீங்க? ஓகே, நானே சொல்றேன். எங்க மூக்க காட்டு. எல்லாரும் காது தானே கேட்பாங்க, நீங்க என்ன மூக்க கேக்குறீங்க? அது டைலாக்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. என்ன விஷயம்? மயக்கம் தான் விஷயம். எனக்கு தெரியும்டா, நீ கண்டிப்பா வருவனு. போலியும் கேசரியும் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு நல்லா தூங்கு கண்ணா. ஏண்டா, என் தங்கச்சி எங்கேஜ்மெண்ட் நிறுத்த வந்திருக்க, இங்க இருந்து உன்னால நகர கூட முடியாது. நல்லவேளை யாரும் பார்க்கல. என்னடே, எங்கேஜ்மெண்ட் முடியிற வரைக்கும் இங்கேயே உட்கார்றா நீ. அங்கிள், டேய், நீ இங்கே வந்துட்டியாடா. சிஸ்டர், எஸ் டாக்டர். செக் புக் இருக்கா? இல்லை டாக்டர். கேஷ்? 10,000. ஓகே ஓகே டாக்டர். எவ்வளோ வேணும்? எல்லாமே வா. திருட்டு பயல. இவ்வளோ பணம் வேணுமா? நான் சொல்றது நீ சரியா? இத வாங்கிக்கோ. இவ எப்பப்பெல்லாம் கண்ணு முழிக்கிறானோ அப்பப்பெல்லாம் இவ மூக்கு மேல அடி. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? பணம் சாயங்காலம் வாங்கிக்கோ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் மை ஹார்ட்லி வெல்கம். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மிஸ்டர் சுபாஷ் என்னோட பிரதர் இன்லா. ஹீஸ் எ வெரி குட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். இந்த ஜோடிகளுக்கு உங்களுடைய அன்பு, ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் எல்லாமே வேணும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சிது சிது, என்ன எதுவும் பண்ணிடாத. என்னை விட்டு உன் காலை பிடிச்சி கேட்கற விட்டு. நீ பண்ண தப்பெல்லாம் உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு நீ உன்னை கம்சனும் இல்லை, நான் உன கிருஷ்ணரும் இல்லை, நான் சைலன் சித்துடா. சிது, டாக்டர் என்ன கொடுறதுக்காக வந்தா? டாக்டர், அதான் நான் போட்டேன். அது சரி, நீங்க என்னங்க? இன்னைக்கு என் தங்கச்சியோட எங்கேஜ்மெண்ட். உங்க தங்கச்சிக்கா? அப்புறம் என்ன கூப்பிடவே இல்லை.
யார் உங்க தங்கச்சி? இவதான் என் தங்கச்சி. சரி, இவ உங்க தங்கச்சியா? இவங்களுக்கு எங்கேஜ்மெண்டா? எனக்கு காதல் வியாதி வந்திருக்கு சொன்னது நீங்க தானே? ஏய், பாட்டில தண்ணி இருக்கா? அந்த வியாதிக்கு யார் காரணம் தெரியுமா? நான் லவ் பண்ற பொண்ணு யாரு தெரியுமா? யாரு? உங்க தங்கச்சி, என்னோட செரி. அடிங்கடா. சித்து, நீ என் தங்கச்சியா? டாக்டர், இன்னையில இருந்து நீங்களும் நானும் மாமா மச்சான். உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போற பையன் நான் தான். வீட்டுக்கு போங்க. ஏய், போலீஸ் வந்தா சாட்சிக்கு ஆள் வேணும், எழுப்பி கூட்டிட்டு போங்கடா. இல்லன்னா உங்களுக்கு தெரியும்ல, தன் தனா தன். வாங்க போயிடலாம். கேள்விப்பட்டேன். பிண்டம் வைக்கிறேன். என்ன அடிச்சு வச்சிருவேன்? ஆமா, இல்ல உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா நான் குடிக்காம தீர்த்த குடமா எடுத்துட்டு வருவேன். சொல்லு என்னண்ணா குடிச்சிட்டு எதோ சொல்றாரு. ஏய், அவன் என் ஃப்ரெண்டுடா, ஏதோ பிரச்சனை குடிச்சிட்டு வந்திருக்கான். அது என்ன பிரச்சனை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ சரக்கு வாங்கிட்டு வா. என்ன மச்சான்? ஏய் சித்து, எனக்கு இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஓ சைட்ல இருந்து. ஏன் சைட்லயா? ஏய் மச்சான், நீ அதிகமா குடிச்சிருக்க. டேய், அதிகமா குடிச்சது சரக்குலடா. லவ், பியார், காதல். ஏ மேலயா? அதோ ஓகே ஓகே ஓகே. சரி, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றியா? எதுக்காக நான் வந்திருக்கேன்னு தெரியுமா? உன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றதுக்கு வந்தேன். புரியுதா? புரியுதாடா? அண்ணா வாங்கிக்கண்ணா. இவன் ஒருத்த. இப்போ சொல்லு, என்னால என்ன பிரச்சனை? இப்ப என்ன கேட்க வந்திருக்க? கேளு. நான் வந்திருக்கிறது கேக்கிறதுக்காக இல்ல, சொல்றதுக்கு. சரி சொல்லுப்பா, சொல்லு ராஜா. அந்த வாஜிய நீ வெட்டி வெட்டி கொலை பண்ண. அவன சொல்றியா? அவன நான் போட்டு தள்ளனா? அவன் என்ன போட்டு தள்ளி இருப்பான்? நீங்க யாரு யார வேணா வெட்டிங்கப்பா, அத ஏன் ப்ராப்ளம்? அது இல்ல, என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது. என்கேஜ்மெண்டா?
அந்த எங்கேஜ்மெண்ட்லயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனா நான் பேசிட்டு வந்துட்டேன். நீ அங்க பேசிட்டு வந்துட்ட, ஆனா நானு மயக்கம் போட்டுட்டேன். இங்க பாரு, ஆட்டோ ரிக்ஷா மாதிரி சுத்தி சுத்தி சொன்னா எனக்கு எதுவும் புரியாது. ராக்கெட் மாதிரி ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வா. வந்துடுறேன். நான் அந்த டாக்டரோட தங்கச்சிய லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ அவள மறந்துடணும், அவ்வளவுதான். அப்புறம் எதுவும் இல்ல, அவ்வளவுதான். நீ யார் தங்கச்சி வேணா லவ் பண்ணிக்க, அதுக்கு நான் எதுக்காக மறக்கணும்? அண்ணே, அவன் பேசிட்டு இருக்கிறது உங்க செரிய பத்தி. ஆமா, ஷர்மிதா. சரியா? நானும் அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீ அவளை மறந்துடணும், அவ்வளவுதான். மறக்கலன்னா அவ்வளவுதான. நீ அண்ணன் லவ் பண்ற பொண்ணு யார? எவன மேல கை வைப்பீங்க? ஏய், இத பாருங்கடா, லவ் சம்பந்தப்பட்ட மேட்ரு. எவனாவது தேவையில்லாம என்ட்ரி விட்டு ஒரே சொரு சொருவிடம் புடுங்கிருவாங்களாம். புடுங்கிங்க. புடுங்கிறதுக்கு காதல் என்ன மயிராடா? லவ்டா, லவ்னா என்னன்னு தெரியாத பாசங்களா? கட்டு. சரி, என்னோட ஆளு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண தாள கட் ஆயிடும். கட் பண்ணுவானா ஹேர் கட்டு? போட வர்ற தம்பி. ஷர்மி யார லவ் பண்ற? யார அவ லவ் பண்ணிட்டு இருக்கா? யாரோட லவ் ஜெயிக்குதுன்னு பாப்பமாடா. ஏண்டி சவாலஜ் பண்றியா? சவாலஜ் தான்டா. சவாலஜா? சவாலஜ். ஏய் ஃப்ரெண்ட். ஆமா ஃப்ரெண்ட், கொலகார பசங்க. தூ, ஏய் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டீங்க, என்ன பண்ற பாரு. தூ, கொலகார பசங்க யாரும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். சித்து, என்ன உன்னை செக் பண்ணணும். எதுக்கு? அத நான் அப்புறமா சொல்றேன், செக் பண்ணியா? ஹலோ சார், பாஜி கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க ஒண்ணு கேட்டாங்களா? இங்க பாருங்க சார், எங்களை இந்த மாதிரி பப்ளிக்ல வச்சு செக் பண்ணா எங்க மரியாதை போயிடும். இல்லையா கண்ணையா? சார், செக் பண்ணியா? எஸ் சார். சார், ஓஹோ. சார், இவங்ககிட்ட ஒண்ணு இருக்கு பாருங்க சார். You are under arrest. சார், வணக்கம் சார். தேங்க்யூ பிரேம். சார், இந்த மாதிரி பப்ளிக்ல லைசன்ஸ் இல்லாத கன் வச்சுட்டு சுத்துறது நான் அவைலபிள் இல்லையா சார்? கேஸ் முடியற வரைக்கும் பர்மனண்டா ஜெயில தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாட்டிருக்கான். நல்லா கவனிச்சு அனுப்புங்க. நான் தான்டா இனிமேல் என்னோட தர்பாரு. ஓஹோ, இதெல்லாம் மூவ் விளையாட்டு தானா? நானும் உனக்கு வைக்கிறேன்டா. சித்து, ஜிப்பேடு. ஏய், யார் ராணி? நீ எதுக்கு ஜீப் எடுக்கணும்? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போ. ஏய், கன் இருந்தது எங்க கிட்ட? நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. கிளம்பு கிளம்பு. போ. ஏய், மூணு பேரை அரெஸ்டா இருக்கீங்க, ஜீப்ல ஏறுங்க. சார், கன் யார்கிட்ட இருந்துச்சு? எங்க கிட்ட? எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அவனும் உங்க கூட தானே வந்தான். எங்க கூட வந்திருந்தா அவங்க, இவங்க, அப்புறம் இங்க நிக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க என்ன ப்ரூஃப் இருக்கு உங்க கிட்ட? இன்னும் எதுக்கு பாங்க நிக்கிறா? போப்பா, கிளம்பு. போ போ, உன புடிச்சு கிளம்பு. போ. ஏய் பசங்களா, தியாகமா? இந்த தியாகத்துக்கு பரிசு என்னன்னு நான் உங்களுக்கு தரண்டா. ஏகடா ஜீப்ல. வெரி பேட் டைம். அந்த சித்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சே 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 சே, வெரி பேட் டைம். டாக்டர், நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்குடா வந்த? டாக்டர், நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி கேளுங்க டாக்டர். நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? என்ன சொல்ல வர்றாருன்னு ஒரு நிமிஷம் கேளு. ப்ளீஸ் டாக்டர். இங்க பாரு, அந்த சித்து பண்ண டென்ஷன்ல இருந்தே நான் இன்னும் வெளியில வரல. நீ ஏண்டா மறுபடியும் வந்து என்ன டார்ச்சர் பண்ற? டாக்டர், இனிமேல் அந்த சித்துவோட டென்ஷன் இருக்காது டாக்டர். என்ன சொல்ற நீ? ஆமா டாக்டர், அவனை பர்மனண்டா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் வந்திருக்கேன். உண்மையாதான் சொல்றேன் நீ? அப்பாடா.
கோபத்துல என்னமோ பேசிட்டேன். இனிமே நல்ல பாடி கார்டா என் ஷார்மி கூடவே இருந்துற. நான் பாடி கார்டா இல்ல டாக்டர். ஏண்டா? நல்ல புருஷனா இருப்பேன். ஷார்மியை பிரிஞ்சு வாழ்ற சக்தி எனக்கு இல்ல டாக்டர். நான் ஷார்மிய லவ் பண்றேன். அடி முட்டாள், நீ லவ் பண்ணா அவ உண்டா லவ் பண்ணும் இல்லடா. நானும் லவ் பண்றேனா? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும்? ஆமாண்ணா, நானும் பிரேமும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கோம். நீ ஒத்துக்கிட்டேனா ஓகே, இல்லனா ஷாக்ல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களோட காதலை விட எங்களுக்கு நீ தானே ரொம்ப முக்கியம். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. இல்ல பிரேம், என் தங்கச்சியை நீ இவ்வளவு லவ் பண்றத முன்னாடியே என்கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல, ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? இங்க பாருமா, பசங்களுக்கு எப்பவுமே தைரியம் கம்மி. நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நீ சின்ன பொண்ணா இருக்கப்ப குரங்கு வேணும் என்கிட்ட கேட்ட, நான் அதை பிடிச்சு கொடுக்கலையா? நீ காலேஜ் போகும்போது காக்கா வேணும்னு என்கிட்ட கேட்ட, அதை நான் பிடிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி இதையே நான் பிடிச்சு கொடுக்குறேன். போகட்ட விடு, இனிமே என் வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளை கிடைச்சிட்டான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பிரேம், கோவப்படாத, தமாஸ் தான் பண்ண. அப்பா சித்து போனா பிரேமு ஜெயிச்சிட்டான். சத்தமா பேசாத, மெதுவா பேசு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வீட் கொடுக்கலான்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால நான் போய் 100,000 ரூபாய்க்கு வெள்ளை வாங்க போறேன். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் டுயட் பாடுங்க. ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கிடு சக்கா ஜிங் அஜிங்கா அஜிங்கா.
காதலி நீ சொன்னால் வருகிறே, இதயத்தை உன்னிடம் தருகிறே. உனக்காக நானும் பிறந்தேனா, என் காதல் நீயே அர்ச்சனா, உமை சாங் முடிஞ்சிச்சாப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை பிறந்துரும். டாக்டர் பிரேம், நீ அந்த சித்துவை மாட்டி விட்டதுக்காக உனக்கு நான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். வெள்ளம் கொண்டு வரதா சொன்னீங்க? உடம்பு சூடாயிடும், வேண்டாம். காதல கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுபவிக்கணும், கரெக்ட் தானே? இந்தா சாப்பிடு. நரகாசுரனை கொன்னுட்டு தீபாவளி கொண்டாடுற மாதிரி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடு, நீங்க இங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறீங்களா? ஏய், போலீஸ் கிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்துட்ட, இப்பவே ஃபோன் பண்ணி மறுபடியும் உன உள்ள அனுப்புறாரு. ஏய் சுல்லாம் பையா, சும்மா எதுக்குடா கத்துற? நீ எந்த கேஸ்ல என்ன உள்ள தள்ளனாலும் செகண்ட்ல வெளிய வந்துருவேன்டா. டேய், எங்க வழியில குறுக்க வந்து தொந்தரவு பண்றது நீ, போ வெளியில. வெளியில போடான்றல்ல. உண்மையே சொல்லுனா நான் போற வழியில குறுக்க வர்றது நீங்க தான் மாமா. நானா? ஆமா, எனக்கும் செரிக்கும் நடுவுல குறுக்க வர்றது நீங்க தானே? தள்ளி போங்க. சரி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? என்னடா? வேணா சித்து, ஓவரா போய்கிட்டு இருக்க, அவளை மறந்துரு. நீ தடா ஓவரா போயிட்டு இருக்க, பார்சல் பண்ணிடுவேன். நானும் ரவுடி தான்டா. அப்படியா? ஆமா அப்படிதான். வந்துட்டான்ல? வந்துட்டான்டா. நிறுத்துக்கடா, இது ஏன் வீடு, மைதானம் கிடையாது. இந்த இடத்துல வெறும் டயலாக் மட்டும் போதும், ஃபைட்டிங் வேண்டாம். டாக்டர் மாமா சொல்லுங்க, அவன்கிட்ட என் செரிக்கு ஏதாவது தொல்ல கொடுத்தானா இவனை போட்டு தள்ளிடுவேன். இந்த மாதிரி நானும் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர் மாமா, செரியை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? என் கிட்ட காரு பங்களா எல்லா வசதியும் இருக்கு, இவன்கிட்ட என்ன இருக்கு? ஏய், உங்ககிட்ட என்னடா இருக்க? என்கிட்ட காதல் இருக்கு, என்கிட்ட காதல் இருக்கு, என்கிட்ட காதல் இருக்கு. மூன்றா வாய, அதை மூணு வாட்டி சொல்லிக்கிட்டு. டாக்டர் மாமா, சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரெடி பண்றேன். ஆனா கல்யாணம் மாப்பிள்ள நீ இல்ல. ஓஹோ, அப்படியா? எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்களோ, நானும் பாக்குறேன் என்ன மீறி எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன அஷ்டோத்திரமா, சங்கல்பமா? இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க ரெண்டு பேருக்குமா? சாத்தியமே இல்ல. ஏன் ஐயரே? அதாவது எல்லாத்துக்குமே நல்ல நேரம், நல்ல தினம், சுப முகூர்த்தம்லாம் இருக்குல்ல? ஐயோ ஐயரே, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படியா? மாலையை போட்டுக்கோங்க. என்ன ஐயரே, இனி உங்க வாயில இருந்து ஒரு மந்திரம் வந்துச்சு, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயரே, இத கொஞ்சம் பூஜை பண்ணி கொடுங்க. ஓம் அருவாளையன மகாவும் கத்தியன மகா. சார் வணக்கம். வணக்கம். என் பேரு டாக்டர் காமேஷ், இவரு பேரு பிரேம், அவ என்னுடைய தங்கச்சி, பேரு ஷர்மி. இவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைங்க. மாலை ரெடியா இருக்கு, சீக்கிரம் பண்ணி வைங்க ப்ளீஸ். நீங்க ரொம்ப சம்பிரதாயம் பாப்பீங்களா? ஏன் கேக்குறேன்னா, இந்த கெட்டப்ப பார்க்கும் போது பொண்ணு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, சாட்சிகளங்க. சாட்சி சாட்சி, அத நான் இருக்கல்ல. என்ன டாக்டர், சட்டம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? ரெண்டு சாட்சிகள் வேணும். நீங்க இருக்கீங்கல்ல. ஆபீசரா இருக்கும் போது நான் சாட்சி கையெழுத்து போட முடியாது. என்ன பண்றது இப்போ? டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணவா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இங்க நடக்கிற கல்யாணம் வெளியில யாருக்கு தெரியக்கூடாது. சிவ சிவ சிவா. அப்புறம் என்ன பண்றது? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அங்கிள்,
சாச்சி கிடைச்சிட்டா. ஆபத் பாண்டவா அநாத ரக்ஷகா, நீ எங்க இங்க? நீங்க எங்கயோ? அங்கதான் நானும். அங்கிள், உனக்கு எவ்வளவு விடுமோ பணம் தர, அங்க ஒரு சைன் பட்டு போடணும் வா. ஓகே, இதுவும் சரிதான். சாச்சி இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம்ல, முதல்ல சைன் பண்ணணுங்க. இங்க வை, கையை இதுல வச்சுனா நான் கழுத்துல கையை வைக்கிறேன். டாக்டர் மாமா, நீ உங்களை சந்திரலோகத்துக்கு கூட்டிட்டு போனாலும் நான் அங்கேயே வந்து என்ட்ரி கொடுப்பேன். ஏய், எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சொர்க்கத்திலே நிச்சயமாயிடுச்சு, தாலி கட்டணுங்கிற அவசியமே இல்ல. நாங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஹலோ, இது ஃபாரின் இல்லம்மா, இந்தியா. இங்க தாலி கட்டினா மட்டும்தான் புருஷன் பொண்டாடினே சொல்லுவாங்க. ஐயோ, இவங்கிட்ட என்ன பேச்சு? நீ வாங்க 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 வாங்க. அந்த சித்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு தடையா இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும், அதுவும் ஸ்டேஷன்ல. ஆமா சார், இங்கே பண்ணணும் சார். இப்ப இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் கல்யாண மண்டபமா மாறிட்டு இருக்கு சார். இப்ப உள்ள காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இதை விட நல்ல இடம் இருக்கவே இருக்காது சார். அந்த சித்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கும் ஏன் தடையா இருக்கான்? அந்த சித்து இவளை லவ் பண்றான், இவளை நான் லவ் பண்றேன். நீங்க சித்துவ லவ் பண்றீங்களா? இல்லங்க, இல்ல. நீங்க அவனை லவ் பண்ணல, ஆனாலும் அவன் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன கதை? அந்த கதைய நான் சொல்றேன் சார். அவன் இவளை லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியாது சார். சேம் டைம் இவனும் இவளை லவ் பண்ற விஷயமும் எனக்கு தெரியாது சார். சேம் டைம் ஒரு நல்ல பையனை பார்த்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருந்தேன் சார். சேம் டைம் ஒரு ரவுடி எனக்கு ஃபோன் பண்ணி என் தங்கச்சியை கடத்திட்டு போயிடுவான் சொல்லிட்டே இருந்தா சார். சேம் டைம் அவன் தான் இவன் லவர் எனக்கு தெரியாது சார். சேம் டைம் இவன் தான் அவன் எனக்கு தெரியாது சார். சேம் டைம் அவன் யாரையோ கொலை பண்ணிட்டான் சார். சேம் டைம் அவனும் இவனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். சேம் டைம் கல்யாணம் பையன் ஓடி போயிட்டான் சார். சேம் டைம் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ண சார். சேம் டைம் அவன் குறுக்க வந்தான் சார். சேம் டைம் உங்க முன்னாடி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க சார். தேங்க்யூ சார். கண்ணையா சார், டைம் அண்ணையா. சேம் டைம் சார். ஏன் பேட் டைம்? ஓகே, நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். இவங்க ரெண்டு பேருக்கு அக்னி சாட்சியா கல்யாணம் நடக்கணும்னா எங்க கிட்ட எந்த சாட்சியும் இல்லாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த சைலன்ஸ் சித்துவ நீங்க கையும் களவுமா புடிச்சு கொடுக்கணும். நாங்களா? எங்களால முடியாது. அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணமும் நடக்காது. ஓகே சார், நாங்க என்ன பண்ண சொல்லுங்க சார். அவனை நான் பிடிச்சு கொடுக்கறேன் சார். ஒரே பொண்ணு விரும்புற ரெண்டு லவர்ஸ் ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் இருந்தா அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலை உங்க ரெண்டு பேர் கையில தான் இருக்கு. யார் பண்றீங்கன்னு முடிவு பண்ணிக்கங்க. நான் பண்றேன் சார். வேண்டாமா? வேண்டாம். உங்க அண்ணா உனக்காக பண்றமா? நான் இப்பவே பண்றமா. இத சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நான் என் தங்கச்சிக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் சார். எனக்கு யாரோட உயிரும் தேவையில்லை. நான் ஒரு பிளான சொல்றேன், அதை கேளுங்க போதும். சித்து, டாக்டர் மாமா. ஏய், எல்லாரும் போங்க. டாக்டர் மாமா, என்னாச்சு? விழுந்துட்டீங்களா? நான் விழல, விழ வச்சிட்டான். விழ வச்சிட்டானா? யார் மாமா உங்களை தள்ளி விட்டது? யாருன்னு சொல்லுங்க. யார் தள்ளுவாங்க? அவன் தான் என் தங்கச்சியை லவ் பண்றவன். பிரேமா? ஒரு நிமிஷம், வாங்க வாங்க உட்காரு உட்காரு. அதுவும் ஏன் முன்னாடி?
போனா போகட்டு பிடிக்கணும்னு சொல்லி சும்மா இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான்வெஜ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னமோ கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்லையா, அதுக்குதான் போனா போதுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, ஏன் முன்னாடியே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் சரி, போனா போட்டுன்னு சும்மாவே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், எனக்கு பிடிக்கல, என் தங்கச்சிக்கு இது பிடிக்கலன்னு சொன்னேன். தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து 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 அப்புறமா பாட்டில் எடுத்து தலையில உடைச்சிட்டான். நான் தலையை உடைச்சிட்டேனா? நான் குடிச்சிட்டு நான்வெஜ் செய்ய சொன்னேனா? நான் சிகரெட் பிடிக்கிறேன்னா? வரட்டு உங்க அண்ணன் என்ன பண்றேன்னு பாத்துக்கோ. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் காதலிச்சது என் தங்கச்சி இல்ல, என் சொத்ததான்னு. அவன் பேர்ல இருக்கிற பேங்க் பேலன்ஸையும் தான். இப்ப தெரியுதா யார் யார் எப்படின்னு? ஐயோ புரிஞ்சிட்ட புரிஞ்சிட்ட, விடு விடு, நீங்க அவன மாதிரி இல்ல. உண்மைய சொல்லுனா, உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா நானே உங்களை அடிக்கலாம்னு இருந்தேன். ஆனா ரவுடியா இருந்தாலும் சாந்தி சமாதானமா இருந்தேன். ஆனா இப்ப அவன் அடிச்சிட்டானா? அதுக்குதான் சொல்றது, கிரிமினல்ஸை நம்பலாம், லவ்வர்ஸை நம்ப கூடாது. நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையா? ஓ, மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க. ஆமா மாப்பிள்ளைன்னு சொன்னேன். அந்த மோசக்காரனை விட இந்த கொலைக்காரனே பெட்டர்னு உங்ககிட்ட வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் தங்கச்சி நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ கைய பிடிச்சி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மன்னிக்கணும் மாப்பிள்ள. எதுக்கு? உங்களை வாய்க்கு வந்தபடிலாம் திட்டேன், அதுக்குதான். பரவாயில்ல டாக்டர் மாமா, நீங்க எல்லாரும் என்ன ரவுடி குண்டன் அப்படி இப்படின்னு திட்டீங்க, ஆனா இந்த போலீஸ்காரங்க திட்டினாங்க அப்படின்னா அவங்க வாயிலிருந்து கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். இருந்தாலும் எனக்கு தண்ணி சிகரெட்டு நான்வெஜ் எல்லா பழக்கமும் இருக்கு. உங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல? இங்க பாருங்க மாப்பிள, உங்களை மாதிரி டானுக்கெல்லாம் இதெல்லாம் சின்ன மேட்ரு, எங்களை மாதிரி ஆளுக்கு பெரிய மேட்ரு. அதனால நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா நோ மேட்டர். சரி, கல்யாணம் எப்போ? டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது 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 என் மாப்பிள்ளை ஆகிறதுனால பிரேம, அவனை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம, அவனை பத்தி முன்னும் பின்னும் தெரியாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால உங்களை பத்தி ஃபுல் டீடைல் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் பத்தி பேசலான்னு. என்ன பத்தி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும்? எனக்கு தெரியாதே, இத பத்தி நான் கேக்கல. என் தங்கச்சி செரி தான் கேக்குறா. அப்புறம் சத்தியமா சொல்றேன், நீங்க சொல்ற ரகசியம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. சத்தியமா? என்னோட டீடைல் தெரிஞ்சுக்க போலீஸ் கண்ட விளக்கனை விட்டுட்டு தெரியுறாங்க. இருந்தாலும் எந்த போலீஸாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. என்னோட செரிக்காக என் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? நான் பிறந்தது வளர்ந்தது. அண்ணா இது சொல்லாதீங்க, 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 சொல்லாதீங்க. இவங்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கனே. ஆமாண்ணா, இந்த டாக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் தான் அனுப்பி வச்சிருக்காரு. ஏய், ஏன்டா போய் சொல்றீங்க? இவர் அந்த மாதிரி இல்ல. இவர் நல்லவர் தான், ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் பிளான் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த டாக்டரை இங்க அனுப்பி வச்சிருக்காருனே. யூஸ் ஆமா யூஸ் யூஸ் பண்றதுக்கு நானா லூசா? ஏய், அவர் நம்ம டாக்டர் மாமா, அவரை பத்தி தப்பா பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணா நாங்க போய் சொல்றோமா? வேணும்னா பாருங்க, இருங்க. ஏய், பேண்டேஜ் மேல கை வைக்காத. பாத்தீங்களா, இங்க பாருங்க சிகரெட் மைக்கு. இல்ல சார், இந்த மைக்கு எப்படி என் பேண்டேஜ் குள்ள வந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார். ஏய், இங்க பாரு போலீஸ். நீ கெட்டவனா? அதை விட நான் கேடு கெட்டவன். உன்னோட வேலை எல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. நாங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகும் போது அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் உங்க சித்துக்கதை முடிய போது அந்த இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஐடியா பண்ணிருக்கிறதா சொன்னாரு. சித்து சார், இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் ஐடியா. என்னப்பா, உங்களை மாதிரி அப்பாவிங்களை பயன்படுத்துறதே இந்த போலீஸ்காரங்களுக்கு வேலையா போச்சு. இருட்டும் வேற ஒருத்தனா தான் அவன் கதையை நேரத்துக்கு முடிச்சிருக்கோம். நான் உங்களை சும்மா விடுறேன், ஏன் தெரியுமா? நான் காதலுக்கு கொடுக்கற மரியாதை. போங்க போங்க. ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட் மண்டே அடுத்த திங்கக்கிழமை நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ஹலோ, ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா தெரியும்ல. டேய் வாங்கடா. எப்படி ரிலீஸ் ஆனீங்க அண்ணே? நோ லாஜிக், ஒன்லி மேஜிக். அட திருட்டு பசங்களா. நீங்க இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அதுக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியா. நம்ம நாட்டை விட்டு மலேசியா போய் கல்யாணம் பண்றது. மலேசியால எந்த பிரச்சனையும் வராது, புரிஞ்சுக்கோ. ஐயோ ஷர்மி, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாம் விட்டுட்டு அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் இப்பவே போய் அந்த சித்துவை கொலை பண்ணிட்டு
உன்னை இதே ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன். இருங்க மலேசியா போறீங்களா? அங்க போய் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்றீங்களா? பண்ணுங்க, ஆனா என் கிஃப்ட மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. சரி, ஓ மை சரி. சார், இவன் எந்த தப்புமே பண்ணல சார். அது எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் சார் அரெஸ்ட் பண்ணீங்க? ரிலீஸ் பண்ணுங்க சார். அவன் சாட்சியோட கையும் களவுமா பிடிபட்டிருக்கான் சார். அவன் ரொம்ப இன்னசென்ட். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இது வரைக்கும் அவன் யாருக்கும் தொந்தரவு கூட கொடுத்தது இல்ல சார். நீங்க பாருங்க சார், கொசுவோட வேலைய. ஐயோ பாருங்க சார், எங்க பையன் எப்படி கஷ்டப்படுறான்னு. கொஞ்சம் புகைய போட சொல்லுங்க சார். சார், இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நிக்கிறதுக்கு அந்த சித்து தான் சார் காரணம். அதுக்கு நானே சாட்சி. முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறீங்களா? எழுதி கொடுத்தா இவனை விட்டுட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? கண்ணு யாரோடதுன்னு கோர்ட்ல திருப்பி வர வரைக்கும் ரெண்டு பேரையும் விட மாட்டோம். டாக்டர், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவனை புடிச்சிங்க கொண்டு வந்து போடட்டும். கொசுவை நசுக்கிற மாதிரி நசிக்க தள்ளிடுறேன் பாருங்க. அண்ணா வேண்டாம் அண்ணா, அவனை கொலை பண்ணா லைஃப் லாங் ஜெயில இருக்கணும். அப்புறம் நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறது? தங்கச்சி வணக்கம் சார். எங்க அண்ணனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், மறந்துடாம வந்திருக்க இன்ஸ்பெக்டர். அண்ணி இங்கதான் இருக்காங்க. டாக்டர் இங்கதான் இருக்காரு. வணக்கம் டாக்டர். அண்ணி, உங்களுக்கு எந்த மாதிரி பீரோ வேணும், என்ன கலர்ல புடவை வேணும்னு நீங்களே ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி, இல்ல நீங்களே வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நீங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆனா போதும், அவ்வளவுதான். டாக்டர், அண்ணியை மறக்காம மண்டபத்துக்கு கூட்டு வந்துருங்க. நீங்களும் வந்துருங்க. ஆமா சார், நீங்களும் கண்டிப்பா வரணும் வித் யூனிஃபார்ம். ஓகே, என்ன பண்றேன்னு பாருங்கடா. டேய் என் செல்லங்களா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவன்னு. சாப்பிடறதுக்கா? இல்ல சண்டை போடுறதுக்கு. இவனுக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு. இன்விடேஷன் கொடுங்கடா. அண்ணா, குருகிரனோட ஆர்கெஸ்ட்ரா நம்ம புக் பண்ணோம். வாங்க சீக்கிரம். ஆர்கெஸ்ட்ராலடா சாவுக்கு மணி அடிக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க உங்க வாய்க்கு வந்து மண்ணள்ளி போடுறேன். தூ வந்துட்டானுங்க பெருசா. அண்ணா வாஜி, எனக்கு எல்லாமே தெரியும். அடுத்து என்ன பண்ணணுமோ அத பண்றேன். கிட்ட வந்தீங்க. உங்க இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளி போயிட்டே இருப்பேன். ட்ராப் தி கன்ஸ், ட்ராப் தி கன்ஸ். இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒரு வண்டி வேணும். டூ வீலரா ஃபோர் வீலரா? ஃபோர் வீலர். ஓ ஓகே, ஃபோர் வீலரா. ரெடி பண்ணுங்க, போங்க, சீக்கிரம் போங்க. நீ கன்னு பிடிச்சிருக்கிற ஸ்டைல பார்த்தா நீ போலீஸ் ஆபீசர் மாதிரியோ நான் கிரிமினல் மாதிரி தெரியுதுயா? என்ன சொன்னாலும் சரி சார், நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாது சார். இது பாரு, இது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? நீ போ, நான் இங்கே இறங்கிறேன். சரியா? சாரி சார், வண்டியை மட்டும் நிறுத்தவே முடியாது. அங்க ஷர்மையும் பிரச்சனை இல்ல இருக்கா. நான் போறதுக்கு ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் அங்க என்ன நடக்குன்னே தெரியாது. ஐம் வெரி சாரி. வண்டி எடுத்தியா? பிளீஸ் வண்டி எடுத்தியா சார். சாரி சார். கண்டுபிடியா என் பேச்ச கேளு. கொஞ்சம் வண்டியை நிறுத்தியா? இப்ப என்ன, நீங்க இறங்கணுமா? ஆமா. என்னையா இது, ஹெல்ப் பண்ணமணியே ரோட்ல தள்ளி விட்டுட்டியே. தளபதி உலக நாயகன் கம்மு வெல்கம், சூப்பர் ஸ்டார் போல அணிவா கம்மு வெல்கம், நம் அண்ணன் எல்லா ஸ்டாரு போல கம்மு வெல்கம்,
லவ் பண்ண மனசுல தில்லு வேணும் அதுதானே தெம்பு. அண்ணன் பேச்சுலர் வாழ்க்கையில மேட்சான ஜோடியா பொண்ண சிக்கி விட்டதே தன் தன தன் தன். அண்ணன் சூப்பர் ஹிட் ஸ்டோரியில மாசீர போலத்தான் செட் ஆகி விட்டாரே தன் தன தன் தன் மாறுமே. நீ மட்டும் வாழும் வாழ்க்கை இன்பு தராதே. நீ என்னும் லைஃப்ல உஷாரா நில்லு. நீ கஷ்டப்பட்டு காலம் எல்லாம் உதறித்தல்லு. இங்க கேளுங்க பாருங்க இருள் விலக சுக சம்சார வாழ்வு வரும் உனக்கெனவே. ராஜு அண்ணாவை பாருங்க அழகான ரதி சூப்பர் ஜோடி தான் நீங்க நீ என்றும் பாடுவோம் தன் தனா தன் தன் மாப்பிளானால் புது வீடுக்கு தானே உன்னோடு ஆட்டம் போடத்தானே தெம்பு. அவளோடு நீயும் தான் ஒரு எட்டு நாள் கொண்டு உள்ள கண்டு ஊரெல்லாம் சுத்திடுனா. மகிழ்வோடு மனவாழ்வில் செட்டில் ஆகிடுனா. கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாமே கட்டு பண்ணிடுனா. மனவாழ்வோடு குஷியாகி உன்கள் சொல்லத்தான் உன்ன போலத்தான் பிள்ளை ஒண்ணு கையில் வருமே. தளபதி உலக நாயகன் கம்ப வெல்கம் சூப்பர் ஸ்டார் போல நீவா கம்ப வெல்கம் நம் அண்ணன் எல்லா ஸ்டார் போல கம்ப வெல்கம் பண்ண மனசுல தில்லு வேணும் அதுதானே தெம்பு. அண்ணன் பேச்சுலர் வாழ்க்கையில மேட்சான ஜோடியா பொண்ணு சிக்கி விட்டதே தன் தன தன் தன். அண்ணன் சூப்பர் ஹிட் ஸ்டோரியில மாசீர போலத்தான் செட் ஆகி விட்டாரே தன் தன தன் 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 தன தன் தன் என்ன டாக்டர் அண்ணனை வெல்கம் பண்றதுக்கு எந்த டெக்கரேஷன் பண்ணவே இல்ல. ஏன் போகட்டும் விடுற டெக்கரேஷனை விட கோஆபரேஷன் முக்கியம். டாக்டர் மாமா முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு சீக்கிரம் சரியா கூட்டிட்டு வாங்க. வாங்க மாமா வாங்க. எல்லாரும் எந்த வழியா வந்தீங்களோ அதே வழியா ஓடி போனீங்கன்னா ஓகே. என்ன சொன்னீங்க திரும்பி போகணுமா? ஆமா மரியாதையா போயிடுங்க இல்ல ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளிடுவேன். இவனுக்கு மாலை ஒரு கேடு. ஏதோ வயசுல பெரியவங்க அண்ணன் மாதிரி இருக்கீங்கன்னு மரியாதை கொடுக்குறேன். அண்ணன் மாதிரியா? டேய் நான் உனக்கு அண்ணன்னா ஏன் தங்கச்சி உனக்கு தங்கச்சி? நான் சும்மா பேச்சு சொன்னேன். இங்க பாருங்க டாக்டர் மாமா நீங்க ரொம்ப பேசுறீங்க எனக்கு கோவம் தலைக்கேறிச்சு. என்ன பத்தி தெரியும்ல. என்ன மிரட்டுறியா? நீ டானுனா நான் டாக்டரா, நீ அறுத்தா நான் தைப்பண்டா, நீ குத்துனா நான் புழைக்க வைப்பேன். உன்ன மாதிரி ரவுடியா இருக்கட்டும் இல்ல என்ன மாதிரி டாக்டரா இருக்கட்டும் பாத்துக்கலாம். வாடா வாடா டேய். வெறும் பேச்சு மட்டும் இருந்தா போதாது. எங்க ஸ்டைலியே நாங்க கூட்டிட்டு போறோம். என்ன வேண்டா நீ கிட்ட வராத. டேய் வேணடா போடா. டேய் வாடி. சொன்ன
போடுற ரயிலுக்கும் திமிர் பிடிச்ச ரவுடிக்கும் குறுக்க வந்தவன் பொழைக்கவே முடியாதுடா. காதலிக்கிறவனோட மனசுல இருக்க பவரு ஓடுற தண்ணியில இருக்க கரண்ட் மாதிரி, அத நீ தொட்டன்னு வச்சுக்கோ. பொண்ணுங்க கூட சண்டை நடந்தா பசங்க போய் சமாதானப்படுத்துவாங்க, அண்ணன் கூட சண்டை போட்டா நம்ம போக கூடாது. இந்த மாதிரி பைத்தியங்க கூட இருக்கிறவங்க இருக்க கூடாது. அப்ப கையெடுக்கடா. பாருமா, நீங்க என்னோட நெஞ்சுக்கு பக்கத்துல பட்டுச்சு. நீ தயவு செஞ்சு என்னோட நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிடுறியா? எனக்காக நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம். தயவு செஞ்சு என்ன கொன்றுங்க ப்ளீஸ். ஷர்மி, என் மனசுல இருக்கிற காதலை பிரேம் கிட்ட தான் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்ததுன்னா அது பிரேம் கூட மட்டும்தான். ஒருவேளை அப்படி நடக்கலனா நான் சத்தியமா வாழ மாட்டேன். அப்படின்னா என் மேல உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லையா? இல்ல, இவ்வளவு எனக்கு என்ன குறைச்சல்? நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா உனக்கு? ஹலோ, சொன்னதா சரி இல்ல அவ உன்னை காதலிக்கலன்னு சொன்ன பிறகும் எதுக்கு நீ அவளை கட்டாயப்படுத்துற? இது தப்பு தானே? சாரி சொல்லு. சாரி சொல்லுப்பா. சாரி.
அப்போவே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வரும்போது எங்கேயோ என் மனசில் தோணுச்சு, உனக்கு என் பிளட்டே மேட்ச் ஆகலனா நான் எப்படி மேட்ச் ஆக முடியும்? கரெக்ட். இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டிய சித்து, காதலை கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது, காதலை காதலால் தான் ஜெயிக்க முடியும். கரெக்ட் டாக்டர். இந்த ரவுடிக்கு இதெல்லாம் எப்படி புரியும்? ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்காதுண்ணே. கரெக்ட். அண்ணா, ஃபீல்டில் நம்ம குறுக்க யாரும் வரலனா நம்மளும் யார் குறுக்கவும் போக மாட்டோம். இதுவும் அந்த மாதிரி தானே. பின்ன எதுக்குன்னா பிரச்சனை பண்ணிட்டு. பிரேம், சாரி ஃப்ரெண்ட், இனிமே என் சைட்ல இருந்து உன்னோட காதலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டாக்டர், என்னால் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு என்னையும் கூப்பிடுங்க. அண்ணா, இப்பதான் உங்க முகத்துல உண்மையான சிரிப்பு தெரியுதுண்ணே. சரி வாடா பாக்கலாம். இந்திர லோகத்தில் பேரழகி நீ அடி, உன்னால் பிரம்மணம் வாங்கி போவதேன் பெண்ணே. ஒரு பெண்ணாயானதே கேளடி.